ஓம் சாய்ராம். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி நேயர்கள் மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். கடந்த பல வீடியோக்களாக ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உயர்நிலையாக அடுத்து என்ன படிக்கலாம் என்பதை பற்றிய உதாரண ஜாதகத்தோடு கூடிய விளக்கங்கள் கொடுத்து வருகிறேன். இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற அந்த பாடம் யாருக்கு சிறப்பாக வரும், அவங்க அந்த துறையில் எவ்வளோ தூரம் படித்து எவ்வளோ தூரம் முன்னேற்றத்தில் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தோட விளக்கத்தோடவே ஜாதகத்தோட யோக நிலையோடவே விளக்குகிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 1/5/2002 பிறந்தவர். இங்கே வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னாலே புதன் வருவார். அப்போ சயின்ஸுன்னு வந்துட்டால் வந்து செவ்வாய். ரெண்டு கிரகமே வந்து சுபத்துவமாக இருக்கும். முத முத புதன் கொஞ்சம் வலிமையாக சுபத்துவமாக இருந்து செவ்வாய் அடுத்த நிலையாக இருக்கும். சுபத்துவம்னா ஏதோ புரியாத வார்த்தையை நினைக்காதீங்க, வெளிச்சமான அமைப்பு. ஜோதிடத்தில் வந்து வெளிச்சம்னா நல்லது, இருள்னா வந்து கெடுதலான அமைப்பு. அப்போ வெளிச்சம்தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த அமைப்பில் வந்து எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய துறையில் போவார். செவ்வாய்னா மருத்துவம், சுக்கரனா கலைத்துறை, இந்த மாதிரி வரும். புதன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. அதில் கம்ப்யூட்டர் இப்போ உள்ள நவீன காலத்துக்கு தக்கன கம்ப்யூட்டர் அமைப்பில் செவ்வாயும் இந்த ஜாதகத்தில் வெளிச்சமாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. இது இன்றைக்கி இது இந்த பெண்ணுடைய ஜாதகம். இன்னும் ரெண்டு ஜாதகம், மதுரையில் பிறந்த ரெண்டு ஆண்களுடைய ஜாதகம், ஆண் பசங்க இது பையனுடைய பையன்களுடைய ஜாதகத்தை அடுத்தடுத்து விளக்குகிறேன். இன்றைக்கி வந்து இந்த ஜாதகியுடைய கிரக விளக்கத்தை பார்ப்போம். 1/5/2002 மதுரையில் பிறந்த ஜாதகி. லக்கண கடகம். கடக லக்கணம்னாலே வந்து தாய்மை நிறைந்த சந்திரனுடைய லக்கணம். பௌர்ணமி அதாவது தேய்பிறை பஞ்சமி, பௌர்ணமியிலிருந்து 5 நாள் விலகி இருக்குது, அது பௌர்ணமின்னு தான் சொல்லணும். பௌர்ணமி அமைப்பில் குரு பார்த்த பௌர்ணமி. அப்போ லக்னாதிபதி நல்ல வலுவாக தான் இருந்தார். குரு பார்த்த பௌர்ணமி இந்த அமைப்பில் இங்கே சுபகரம் எதுன்னு பார்ப்போம். 11 இடத்துல புதன். கடக லக்கணத்திற்கு பாவியாக இருந்தாலும் புதன் சுக்கரனோட பிடித்த நண்பர், சுக்கரனோட ஆட்சி வீடுது. அங்கே சனியும் இருக்கார், ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார். இப்போ கடக லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதி. அதாவது 5 க்கும் 10 க்கும் உரிய அதாவது பூர்வ புண்ணியம் தொழில் இந்த அமைப்புக்கு உண்டான புதன் 11, இது செவ்வாய் 11 சுபத்துவமாக இருக்கார். புதனோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ புதன் வந்து 11 இருந்து அவயோகியாக இருந்தாலும் 11 இருந்து சந்திர அதியோகம், சந்திர அதியோகம்ங்கிற அமைப்பு இங்கே பெருசாக இருக்குது. சந்திர அதியோகம்னா நேராக வந்து சந்திரன் வந்து 7 இடம். இப்போ குருவும் சந்திரனும் நேருக்கு நேரம் பார்க்கறனால குருச்சந்திர யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த சந்திரன் 6 இடத்தையும் பார்ப்பார். இங்கே உள்ள கிரகம் புதன் கிரகத்தை சுபத்துவப்படுத்துவார், சுக்கர கிரகத்தை சுபத்துவப்படுத்துவார், குருவையும் சுபத்துவப்படுத்துவார். அடுத்து 8வது சந்திர அதியோகம், 7 விழுகிற சந்திர அதியோகம் 6லையும் 8லையும் செதறும் அந்த ஒளி. அப்போ இங்கே லக்னத்தையும் அந்த சந்திரன் வந்து சுபப்படுத்துவார். சந்திர அதியோகம் பொதுவாக சந்திர அதியோகம், சுபச்சந்திர அதியோகம், பாவச்சந்திர அதியோகம் அப்படின்னு இருக்குது. அதை வேறு வீடியோவில் போடுவோம். இப்போ வந்து அப்போ சுபச்சந்திர அதியோகம்னா என்ன? சந்திரனுக்கு நேர் எதிரில் குரு சுக்கரன் புதன் இருக்கணும், அல்லது 6 இருக்கலாம், 8 இருக்கலாம். இந்த 3 இடத்துல நங்கூரம் போன்ற அமைப்பில் நங்கூர யோகம் அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த அமைப்பில் வந்து இந்த புதன் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியை வாங்கி சுக்கரனோடு இணைந்து இங்கே இருப்பதாலே இது சுபத்துவம். சரி, இது கடக லக்னத்திற்கு செவ்வாய் தான் யோகம். அப்போ மருத்துவரை ஏன் போகலை? மருத்துவரை ஏன் போகலைன்னா செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்காரு, கிட்டத்தில் சனி சேர்ந்திருக்காரு, அம்சத்தில் சுபத்துவம் இல்லை. எனது மதிப்புரிய
முதன்மை ஆசான் குருஜி அவர்களுடைய இந்த சுபத்துவ பாவத்துவத்தை வச்சு தான் நான் வந்து பெட்டிஷன் பண்ணுறேன். என்னுடைய ஜோதிட அலுவலகத்தில் 100% சரியாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ செவ்வாய் சனியோடைய ராகுவை சேர்ந்து இங்கே வந்து நட்பு, இங்கே வந்து சுபத்துவமாக தான் இருக்கார். ஆனால் புதன் நட்பு நிலை பெறுகிறார். அம்சத்தில் வந்து சுபர் வீட்டில் இருக்கார். அப்போ புதன் வந்து அதிகமான சுபத்துவம், அதனால் கம்ப்யூட்டரில் இருக்கார். செவ்வாய் அடுத்த நிலையில் இருக்கிறதுனால சயின்ஸுக்கு செவ்வாய் தான். அப்போ புதன் புதனும் செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறார். இந்த பெண்ணு லக்னம் புஷ்டியாக இருக்குது. அப்போ குருவனுடைய பார்வை வந்து 4 இடத்து இருக்குது. இவ்வளோ நல்ல கல்வியில் நல்ல மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த 6 இடம் படித்து வேலைக்கு போகிற அமைப்பு. வேலை இடத்துலையும் பௌர்ணமி சந்திரன் இருந்து குரு பார்வை. அடுத்து ஆயுள் ஸ்தானம், அதையும் இந்த குரு பார்வை இருந்து 8 இடமும் 12 இடம் வெளிச்சமாக இருக்கிறதுனால தூரத்தில் போய் திருமணமாகி தூரத்தில் இருக்கிற அமைப்பும் தூரத்தையே பிழைக்கிற அமைப்பும். வெளிநாடு அமைப்பு இல்லை, கொஞ்சம் வெளி மாநிலம், வெளியில் வெளியூர், இந்த மாதிரி அமைப்புகளில் இந்த ஜாதகி சிறப்போடு வாழக்கூடிய அமைப்பான ஜாதகம். அப்போ மறுபடி அந்த இந்த இன்றைக்கு வந்து இந்த ஒரு ஜாதகத்தில் இந்த புதன் செவ்வாய் இருப்பதாலே வந்து இதை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னேன். நாளைக்கு ரெண்டு பையன்களுடைய ஜாதகம் போடும்போது அது வேறு வேறு விதமாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதக அமைப்பை தெரிந்து கொள்ள இந்த ஒரு ஜாதகத்தில் அதை நான் விளக்கினாலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா கட்டண முறையில் கட்டணம் அதிகமில்லை. கட்டண முறையில் உங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, ராசி அதிபதியாக இருக்குது, எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குது, அடுத்தடுத்து தசாபுத்திகள் நல்லபடியாக வரணும், இந்த கணக்கெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம எதுவும் முடிவு செய்யணும். ஜோதிடம் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு கலை தான். 100% உண்மையானது. விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்தது. இதில் ஜோதிடம் வந்து தவறு, ஜோதிட மூட நம்பிக்கை என்று சொல்பவர்களாம் அவருடைய கருத்து நுட்பம் அறியாதவர்கள். ஆகவே தாங்கள் குழந்தைகளுக்கு எந்த அமைப்பில் படிக்க வச்சா வெற்றியடையலாம், சிறப்போடு இருக்கலாம் என்பதையும் சொல்லிவிட்டு அவளுடைய வாழ்க்கை தரத்தையும் நான் சேர்த்தே சொல்கிறேன். அதனால் என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய அன்பர்கள் தொடர்பு கொண்டு நல்ல விதமாக பலன் கேட்டு பெறலாம். அதோடு என்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. திருமண பொருத்தம், வேலை அமைப்பு, வெளிநாடு செல்லுதல், கடன் வாங்கி தொழில் அமைப்பு, குழந்தை பெரு தாமதம், அதுக்கு விடிவு, இப்படி பல வீடியோக்கள் அற்புதமாக உள்ளது. பார்த்து பயனடைங்கள். நாளையும் நாளை மறுதினமும் இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள ஜாதகம் தான். அதுக்கு பிறகு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகத்தை விளக்குறேன். கும்பராசி சுபத்துவமாகவும் சனியும் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அந்த காற்று ராசி அமைப்பில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். அந்த ஜாதகத்தை ஒரு 2 பிறகு அற்புதமாக விளக்குகிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மதுரை சோழர் சாய் செல்வம். நன்றி நண்பர்களே.